ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோட கோல்டு இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்ட் ஒன் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட நியூ வீடியோ அப்டேஷன் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயரிங் கலெக்ஷன்ஸில் நான் ஃபஸ்ட்டாக காட்ட போகிறது இந்த இயரிங் தான். ஸோ இந்த இயரிங் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஓல்டு மாடல் தான். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராப்ஸில் இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சுட்டு இருக்கோம். மேலே வந்து சிம்பிளான ஒரு குண்டு டைப் தான் இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஓல்டானது, நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வாங்கினதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். இந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இயரிங். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு கீழே வந்துட்டு 4 ஸ்டோன்ஸ் இருக்கும், ஒயிட் கலரில் ஸ்டோன் வச்சுட்டு சூப்பராக இருக்கும். என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் இயரிங். அது மட்டும் இல்லாமல் என்னோட லக்கி இயரிங்னு சொல்லலாம். இந்த இயரிங் வந்து நான் 2-3 டைம்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், எங்கள் ஆஃபீஸ்லேயே மிஸ் ஆயிடுச்சு, அப்புறமா எனக்கு இது கிடச்சிச்சு. ஸோ அதனால் என்னோடய லக்கி இயரிங் இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ரொம்பவே க்யூட்டாக பியூட்டிஃபுல்லான டிசைன் இருக்கும். நான் இதை நார்மலாக டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனாலும் இதில் அந்த ஸ்டோன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ரொம்பவே க்யூட்டான இயரிங் இது. இப்போவும் நான் இது தான் போட்டுட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். ஸோ இந்த இயரிங் வந்துட்டு பிளாக் கலரில் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வச்சிட்ருக்கோம். மேலே வந்துட்டு ஒரு மாதிரி மாடல், கீழே வந்துட்டு ஜிமிக்கி மாதிரி டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த இயரிங் வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், பட் நான் அவ்வளோவா இதை போட்டதே இல்லை, ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது அப்படியே இருக்குது. இதுவும் எங்கள் அம்மாவோட செலெக்ஷன் தான். ஸோ என்னோடய ஃபேவரட் பிளாக் கலர், அதனால் பிளாக் கலரில் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த இயரிங் வாங்கினது. இதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். இந்த இயரிங் வந்து கொஞ்சம் பெரிய இயரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஓல்டான இயரிங் தான். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் சின்ன வயசில் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த மாடல் வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், கீழே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஆனால் நான் இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். இந்த இயரிங்கும் ரொம்பவே க்யூட்டாக பியூட்டிஃபுல்லான டிசைன் உள்ள இயரிங் தான். ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் இயரிங் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச பர்பிள் கலரில் ஸ்டோன் வச்சுருக்கோம். இதுவும் எங்கள் அம்மாவோட செலெக்ஷன் தான். ஸோ இது நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு பர்பிள் கலர்னால் அவ்வளோ பிடிக்கும், அதனால் இந்த இயரிங்கை எனக்கு வாங்கினாங்க. இதில் வந்துட்டு மேலே வந்து 3 ஸ்டோன் இருக்கும், கீழே வந்துட்டு இந்த மாதிரி 5 ஸ்டோன் வச்சுட்டு
ஒரு க்யூட்டான ஒரு இயரிங் இருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் பியூட்டிஃபுல் இயரிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே க்யூட்டான ஒரு குட்டி இயரிங் தான். ஸோ அந்த இயரிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்ட் ஒன் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து 4 ஸ்டோன் வச்சுட்டு ஒரு இயரிங் காட்டியிருப்பேன். ஸோ அதே மாதிரி சேம் மாடல் தான், இதில் வந்து 2 ஸ்டோன் மட்டும் இருக்கும். மேலே கீழே வந்துட்டு சேம் அதே மாதிரி பால் டைப்பில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு. இது டெய்லி வேர்க்கு நார்மலாக போட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் சைடு போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு க்யூட்டான பியூட்டிஃபுல்லான ஒரு குட்டி டிசைன் உள்ள ஒரு இயரிங். ஸோ இதுவும் நீங்கள் அஸ் யூஷுவல் டெய்லி வேர்க்கு நார்மலாக போட்டுக்கலாம். என்னோட கோல்டு இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.